எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எஸ்பிஎம் சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு தகவல்கள், ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மட்டும்தான் சினிமாவில் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். மூன்று தலைமுறைகளாக கடந்து அவருடைய தாத்தா பற்றி அவருக்கே தெரியுமான்னு தெரியல சார் சொல்கிறாரு. அர்ச்சனாவுடைய பெரியப்பா பற்றி இதெல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு கூட அர்ச்சனாவுடைய அப்பா அம்மாலாம் நல்லா தெரியுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ இப்படி பல தகவல்கள் அவர் சினிமாவில் சொல்கிறாரு. அது காரணம் எஸ்பிஎம் சார் வந்து ஒரு நல்ல சினிமா ரசனையாளர், ஒரு நல்ல ரசிகர், யார் நல்ல படம் பண்ணாலும் பாராட்டுவார். ஸோ அவரால் பாராட்டப்பட்டிருக்கிறார் இந்த ஹீரோ, அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ட்டு. சூப்பர் ஸ்டாரை வைத்து அதிக படங்கள் இயக்கிய, பல வெற்றி படங்களை தந்த அந்த மோதிரக்கை வந்து இப்போ குட்டுது, நீ அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஆரம்ப காலங்களில் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு புவனா ஒரு கேள்விக்குறி போன்ற ஒரு வித்தியாசமான படைப்புகள் தந்து அவரை திசை திருப்பினதே சார் தான். நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு எஸ்பிஎம் சார் வந்து எல்லாரும் நினைப்பாங்க அவர் கமர்ஷியல் டைரக்டர்ன்ட்டு. ரொம்ப அற்புதமான பல தலை சிறந்த படங்களை அவர் படைத்த ஒரு படைப்பாளி. நீங்கள் வந்து மயங்குகிறாள் ஒரு மாதன்ற ஒரு படம் உங்களில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு தலை சிறந்த படம். நான் பஞ்சு சார்ட்ட கூட சொன்னேன் சார், நான் வானத்தை போல படத்துக்கு பிறகு சார் இந்த படத்தை நீங்கள் ரைட்ஸ் கொடுத்தா நான் ரீமேக் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் அந்த ரீமேக்ன்ற கல்ச்சர் அப்கோர்ஸ் இப்போ இருக்குது. நான் ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அப்படி ஒரு தலை சிறந்த படம். அதையும் தாண்டி வந்து ஒரு எனக்கு நல்ல நினைவு இருக்குது. ரொம்ப சின்ன பையன் நானப்போ வந்து ஒரு April 14th நினைக்கிறேன், அவருடைய துணிவே துணை. அப்புறம் வந்து இந்த அவரை எனக்கே சொந்தம் சார், ஐ எம் ரைட் சார். இந்த ஸ்ரீவித்யா அக்கா தங்கச்சி கதை ஒரு அவர் எனக்கே சொந்தம்னு நினைக்கிறேன். இல்லை சார், ரெண்டு படம் ஒரே நாளில் வந்தது. அவர் எனக்கே சொந்தம் அல்ல, அது அதுக்கப்புறம் நான் சொல்லுறது இது 75. துணிவே துணை, இன்னொரு படம் அவர் எனக்கே சொந்தம்னு நினைக்கிறேன். சரி அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டும் ரெண்டு மாறுபட்ட படங்கள். துணிவே துணை வந்து ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், அது ஒரு சூப்பர் ஹிட். இன்னொரு படம் அந்த படம் அன்னைக்கு கூட நான் டிவியில் பார்த்தேன், ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு, அதுவும் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே கேட்ட குரல், சகலகலாவில் ரெண்டு ஒரே பீரியடில் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது, ரெண்டும் சூப்பர் ஹிட்டு. ஸோ இப்படி வேறு வேறு ஜேர்னலில் அவரை தவிர படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர், நல்ல ஒரு சிந்தனையாளர் நம்ம நண்பர் சிராஜ் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பாக்யராஜ்ட்ட அவர் இருந்தார், எங்க சின்னராசான்ற ஒரு வெற்றி படத்தில் அவர் தான் கோ டைரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முதல் படமான புதுவசந்தம் படம் பண்ணும்பொழுது அவருடைய ஒரு படம் தங்கத்தின் தங்கம்ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்கும் மியூசிக் எஸ்ஏ ராஜகுமார். எஸ்ஏ ராஜ்குமார் வந்து ஒரு நாள் அந்த பாட்டுகள்லாம் எனக்கு போட்டு காமிச்சார், கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்கள் முத்து முத்தா அப்படின்னு ஒரு பாட்டு ஆஷா போன்ஸ்லேயே பாடியிருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப செவந்தி பூ மாலை கட்டுன்னு இன்னொரு பாட்டு, கரெக்டாக சார். ஸோ இப்படி பல பாடல்கள் எனக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. அடா நம்ம படத்தில் பாட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தா இதோட அந்த படத்தில் பாட்டு சூப்பராக இருக்க, நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தேன். பட் கடவுள் பண்ணித்தில் நம்ம படத்தில் பாட்டு கிட்டாச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சுயம்பரம் அவர் அதையும் தாண்டி எனக்கு இன்னொரு படம், அவருடைய என்னப்பத்த ராசா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ராஜா சார் மியூசிக், ராஜா சார் தானே, அதில் வந்து சொந்த முன்றை தேடும் அன்னக்கிளின்னு ஒரு பாட்டு என்னுடைய ரொம்ப ஃபேவரட் சாங். சில பாடங்கள் கேட்கும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு என முடியாத என்னெல்லாமோ ஒரு மூடு வரும். அது நம்முடைய பழைய ஃப்ளாஷ்பேக்குகள், காதல் ஈதல் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அது. அதுக்கப்புறம் சுயம்பரம்னு படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கதை திரைக்கதை அவர் தான். ரொம்ப இன்னைக்கு கூட நீங்கள் அந்த படம் வந்து ஒரு நாளில் படம் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி என்னமோ அதனுடைய மெரிட் கம்மி ஆயிடுச்சே தவிர ரொம்ப அற்புதமான ஒரு நான் தாட் அது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படம். அது நிச்சயமாக மறுபடியும் எடுக்கலாம், நீங்கள் தமிழ்லையோ இல்லை வேற்று மொழிகளையோ கூட எடுக்கலாம். அவர் நான் பல தடவைகள் டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ 2000க்கு பிறகு வந்த சினிமாக்களில் ஒரு 4-5 முறைகளுக்கு மேலே பார்த்த ஒரு சில படங்கள், அது ஒரு நல்ல படம். இப்படி ஒரு நல்ல சிறந்த சிந்தனையாளர், நல்ல படைப்பாளி அவர். அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வருது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி இந்த ஹீரோ வந்து 6-pack பண்ண அந்த முதல்ல அந்த இன்விடேஷன் கொண்டாந்து இந்த படத்தில் ஒரு பண்ணுற நம்ம அசிஸ்டன்ட் தான் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாரு. பார்க்கும்போது என்னடா தமிழ்நாட்டில் ஒரு ஆர்னால் சுவாசனேக்கர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு சில்வெஸ்டர் ஸ்டாலோன் மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு பார்த்தா இங்கே வந்து ட்ரெய்லர் பார்த்தா இன்னும் மிரட்டுறாரு அவர். அவங்க அப்பா அப்புறம் பார்த்தா, நான் சார் நீங்கள் வானத்தை போல் ஷூட்டிங் அவரும் அவங்க இந்த பொள்ளாச்சியில் தான் பார்த்துருக்கிறார் போல இருக்குது. நாங்கள் வந்து அது இங்கே சொல்லாமனே எனக்கு தெரியல, ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டாச்சு, இல்லை கேப் கிடச்சுன்னா நாங்கள் உடனே அந்த எங்களுடைய வானத்தை போல செட்டு அந்த வீடு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பின்னா முன்னாடி ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும், காலையில் கேமராமேன்ட்ட போயிட்டு லைட் சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு இதுதான் ஷார்ட்டு வீடியோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பிட கூட மாட்டோம். நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவோம். இதில் என்னென்னா நான், பிரபுதேவா, லிவிங்ஸ்டன் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். கேப்டன் பார்த்துட்டே இருப்பார், ஒரு நாள் அவரையும் கிரிக்கெட் அந்த அண்ணன் கேட்டப்பிலே பார்த்தீங்கன்னா அந்த மீசை வேஸ்டி கதிர் வேஸ்டியோட அவரையும் கிரிக்கெட் விளையாட வச்சு இப்படிலாம் பண்ணுவோம். அது அவர் சொல்கிறார், அவர் சொல்லி தான் எனக்கு அந்த இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது.
சோ அவரும் எனக்கு ரொம்ப நாள் தெரிந்தவரா இருக்கார். அந்த விழாவில் பார்த்தா நம்ம சிராஜ் சார் மட்டும் தான் நமக்கு தெரியும்னு பார்த்தா விழாவில் சம்பந்தப்பட்ட பல பேர் நமக்கு வேண்டியவங்களா இருக்காங்க. நம்ம இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து நான் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து இன்னொரு படம் காதலி என்னை காதலின்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய அதுலேயும் ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ். அப்பவும் அந்த பாடல்களை பாராட்டினேன். இதில் பாடல்கள் நல்லா இருக்கு. இந்த பாடல்கள் ஒரு வரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. விக்கல் தொண்டையில் சிக்கிற விக்கல் மாதிரி தொண்டையில் இருக்கிற விக்கல் மாதிரி சிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் வருதுல்ல ரொம்ப அற்புதமாக இருந்தது. தொண்டையில் விக்கல் போல் சிக்கிறா நெஞ்சுக்குள்ளே நிற்கிறான்ற மாதிரி ஒரு வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு வெற்றி படத்தினுடைய அறிகுறி தெரியுது. வானியலில் தோன்றும் மின்னல் உங்களுக்கு தோறியும் சட்டுன்னு தோன்றி மறைகிறதா மின்னல். பட் இந்த திரையுலகில் உண்மையில் தோன்றவிருக்கிற இந்த மின்னல் வந்து நீண்ட நெடுகாலம் நீடித்திருக்க வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அதிக நேரம் பேசக்கூடாதுன்றதுக்காக அட்வான்ஸாக சில செய்திகள் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்முடைய இயக்குனர் முத்துராமன் அவர் சொன்னார், விபி மணியுடைய பொண்ணுன்னார் அர்ச்சனா. விபி மணி என்னுடைய தம்பி, ஏறக்குறைய ஒரு 30 வருஷமாக அவனுக்கு என் பழக்கமானவன், தம்பி மாதிரி. அவன் பொண்ணு அர்ச்சனா. என்ன ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா, அவன் ரொம்ப கொஞ்சமாக தான் பேசுவான். ஏன் செல்லுமணி? விபி மணி அதிகமாக பேச மாட்டான். அவன் சொத்து பூரா இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு மொத்தம் சிறப்பாக பேசுது. அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக குழந்தை நல்லா பேசுது. வாழ்க அர்ச்சனா, என நீ வாழ்த்துவதற்கென்றே பிறந்தவள். அதனால்தான் உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதோட என்னுடைய சிராஜ், எல்லாரையும் விக்ரமன், தலைவர் விக்ரமன், செயலாளர் ஆர்கே செல்லுமணி, பொருளாளர் கில்டு தலைவர்னார். ஆனால் என்ன மட்டும் அண்ணன் கே ராஜன்னார். எனக்கு பிடிச்ச ஒன்று அதுதான். பதவி 2 வருஷம் இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் தான். அந்த அண்ணன் தம்பி உறவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப காலம் நீடிக்கும், சாகர வரைக்கும் இருக்கும். ஆக அப்படி என்னை உறவு சொல்லி யார் அழைத்தாலும் நான் அவரோடு இணைந்து விடுவேன். நான் பாசத்தில் சிறந்தவன். ஆகவே என் தம்பி சிராஜ் ரொம்ப காலமாக பார்க்குறேன். வெற்றி படங்களெல்லாம் கொடுத்தவர், மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அன்னைக்கே இதான் அமைதியை தான் எங்கள் முத்துராம அண்ணன் மாதிரி அவர் அதே மாதிரி தான் அமைதியாக இருப்பார். இடைப்பட்ட காலம் படங்கள் வருது போகுது, அதெல்லாம் பெருசு இல்லைங்க. நல்ல மனிதன், தயாரிப்பாளருக்காக பாடுபட்ட ஒரு டைரக்டர், இந்த பேர் வாங்கினா அவன் நிலைப்பாங்க. கொஞ்ச காலம் சும்மா இருந்தால் கூட பின்னால் அவனை கூப்பிட்டுக்க. தயாரிப்பாளருக்கு சாதகமான டைரக்டராக இருக்கும். வந்தவுடனே பூஜை போட்ட தம் அன்னைக்கு தயாரிப்பாளர் காலில் விழுறது, கேமரா அவங்கள ஷார்ட் கட் சொன்ன உடனே கழுத்தை பிடிக்கிறது, அது பல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்க நிலைக்க மாட்டாங்க. ஆக இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்த்துகிறேன். மொத்தத்தையும் அனுபவத்தில் சிறந்த, வாழ்த்துவதற்கென்றே பிறந்தவர், அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்றே நினைப்பவர் முத்துராமன் சார். அவர் எடுத்த படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு எப்படி ஒரு இயக்குனர் உதவியாக இருக்கணும், நம்பி படம் கொடுத்தவர்களை எப்படி வாழ வைக்கணும், மீண்டும் அவர்களை படம் எடுக்க வைக்கணும்னு கற்றுக் கொடுத்த குரு. எல்லாரும் அவரை பின்பற்றினா நல்லா இருப்பாங்க. ஆக அருமை தம்பி ஹீரோ. அந்த தம்பி இந்த முதல்ல ஒரு 4 கட்டு வெட்டுறதை கொடுத்தாங்க, மின்னல் மாதிரியே வெட்டுற ஷாட்டு. தப்புன்னு இப்படி ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு. அந்த ஒவ்வொரு கட்டை காட்டுறதுக்காக அந்த வெட்டை வச்சாங்க போட்டுருக்கு. உடற்கட்டை காட்டுவதற்காகவே அந்த வெட்டை டைரக்டர் வச்சு ஷார்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அழகன், அற்புதமான அழகன், ஒரு ஆண்மகன். நம்ம சினிமாவில் முன்னெல்லாம் ஐயா எம்ஜிஆர் பார்த்தா அழகு அப்படியே வழியும், சிரிப்பு சிந்தும். சிவாஜி கணேசன் பார்த்து கொண்டே இருக்கலாம், காதல் மன்னன் பார்த்து கொண்டே இருக்கலாம், அழகு இருக்கணும், சிவப்பு இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் பரவாயில்ல சாதிப்பாங்கன்னு சூப்பர் ஸ்டார் பண்ணி காட்டார். அப்புறம் ஒல்லியாக இருந்தால் கூட இரவு நடிச்சிடலான்னு ஒரு தம்பி தனுஷ். அந்த தம்பியை பார்த்து எல்லா அப்பாவும் இந்த பில்டிங் கான்ட்ராக்டரு, என்ஆர்ஐ, எல்லாரும் ஒல்லியாக இருக்கிற பசங்களெல்லாம் ஈரோ ஆக்கிட்டு ஒரு 200-2000 படம் அப்படியே போயிடுச்சு. அந்த தம்பியை பார்த்து சின்ன பிள்ளைகள்லாம் ஈரோ, ஏன் பாபுஜி சிரிக்கிறீங்க? நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவர் வந்து படம் எடுத்தவர், அற்புதமான காளி, எவ்வளோ பெரிய படம்ல, சுயம்பரம், சாதனை. அவர் பாபுஜி இருக்கார், இப்போ கில்டு தலைவராக இருக்கார்.
அக இது எனக்கு ஒரு சந்தோஷமா நிறைய படங்களை நம்ம சும்மா பேசி போய்டுவோம் என் ராம்ஜி பார்க்கறான் பாருங்க மக்கள் குரல் அவன் வாழ்த்தான் எழுத்து ஒவ்வொன்றையும் என்ன குறைந்தால கூட அந்த குறைகளை வாழ்த்தாக்கி எழுதுகிற ஒரு அற்புதமான எழுத்தாளன் மக்கள் குரல் ராம்ஜி ஆக இயக்கம் இந்த படத்துல மொத்த படம் பாக்கியாங்க சிராஜினாலே ஒன்று படம் சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் சிவா சிராஜினா அவருடைய அனுபவம் அவருடைய திறமை அத்தனையுமே சிறப்பு வாய்ந்தது அதில் வெற்றி அதில் பதிக்கப்பட்டு விட்டது அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவர் காட்டிய அந்த பொண்ணு ரத்தம் கொட்டுறது அப்புறம் ஒரு அமைதியாக ஒரு பொண்ணு வர்றது ஹீரோ லவ் பண்ணுறது சண்டை போடுறது அவன் அடுத்து அந்த பிரகாஷ் ஆக்ஷன் பிரகாஷ்னு ஒருத்தன் சொன்னாங்க அவங்க அப்பா மிகப்பெரிய எம்ஜிஆர் சிவாஜி ஐயா சொல்லிட்டார் சோமு ஸ்டண்ட் சோமுன்னா அன்னைக்கு அவர் தான் சூப்பர் சூப்பர் ஸ்டண்ட் மாஸ்டர் அவருடைய அப்பா கோபால் இவனை முதல் முதல்ல நான் தான் டைரக்டர் ஸ்டண்ட் டைரக்டர் அத்தாச்சி முதல்ல என் படத்தில் கொடுத்தேன் ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும் அவங்க தாத்தா அவ்வளோ இப்போல்லாம் வந்து ஒரு 500 கத்தியை கொண்டாந்து வெட்டாமலே எடுத்து போயிடுறானுங்க ஒவ்வொரு படத்துலையும் அப்படின்னா இங்கிருந்து ஒன்று எடுக்கிறான் இங்கிருந்து ஒன்று எடுக்கிறான் இங்கிருந்து ஒன்று எடுக்கிறான் டேய் இதா கொஞ்சம் கீருங்கடா அப்படி சும்மா கீசிட்டு போங்கடா அது அது விலை எவ்வளோடா அது ஒரு கத்தி விலை என்ன அந்த வேலை கூட வேலை கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு விருப்பா இருக்கணும் கஷ்டமா இருக்கும் எங்க வண்ணார்பட்டிலெல்லாம் கத்தி எடுத்தா வெட்டா மூடுறது இல்லைங்க அப்புறம் பொண்டாட்டி உதைப்பா பொண்டாட்டி எடுத்து வெட்டோம் என்ன மனுஷன் நீ என்ன நீ என்னத்துக்கு கத்தி எடுத்துக்கணும் போனே திருப்பி அப்படியே கொண்டாடிய அது பூஜை பண்ணிட்டு வரக்கூடாதா பாவிய கசமாலாம் இன்னாடா நீ கத்தி எடுத்துக்கணும் போயின்னு கிடக்குறா அப்படின்னு என் பொண்டாட்டி திட்டுவோம் என்ன நாங்க அப்படி வண்ணார்பட்டில கத்தியை பார்த்துட்டு இப்போ சினிமாவில் கத்தி பார்த்தா ஸ்டண்ட் சோமு படத்துல கை தாங்க கத்தி எம்ஜிஆர் படத்துல கை தாங்க கத்தி அடிச்சா அப்படி வெட்டு இப்படி வெட்டு இப்படி வெட்டு சைட்ல அடி இப்படி அடி அப்படி அடி அவ்வளவுதாங்க கத்தி கத்தில எடுத்த இல்லை இல்லைனாக்கா எம்ஜிஆர் ஷோட் எடுப்பார் இல்ல ஒரு கொம்ப எடுத்தார் அழகா சுத்தி அந்த ஸ்டெப்ஸ் அப்படி வரும் ஆனா தமா துண்டு பசங்க கிட்டலாம் கத்திய கொடுத்துட்டு வெட்டாம தர்மடி எடுத்துன்னு போயிடுறானுங்கன்னா அந்த கத்தி செலவு எதுவும் வேலை வேணா ப்ரொடியூசருக்கு ஏன் நியாயத்துக்கு கத்தி 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 என் தொண்டை போகுது இந்த மாதிரி சீர்திருத்தம் வந்து கட்சியில என்ன பண்றானுங்க இவர் எப்படிதான் கத்தின்னு கிடப்பாரு ப்ரொடியூஸ் கவுன்சில் ஒரு பதையும் வேணா விட்டுருன்றாங்க தப்பு பண்றவனை கேட்டா தப்பு பண்ணதுற பாவி ப்ரொடியூசரை காப்பாத்துறா வந்து இனிமே 6 மாசம் நான் வாழ்ந்தா போதும் சோறு துண்ணா போதும் அவன் ப்ரொடியூசர் எக்கேதையாவது கட்டி அவன் நாளைக்கு பிளாட்ஃபார்த்தில் திரிட்டான் அப்படி இவன் வேற கார்ல போயிடுவான் ப்ரொடியூசர் பிளாட்ஃபார்த்தில் இருப்பான் இப்படி நிறைய வரலாறு இப்ப பாருங்க போன வருஷத்துல 174 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க 12